இன்றைக்கு நாங்கள் வந்து சளிக்கு கை மருந்தோண்டு செய்ய போகிறோம். கப்பரவள்ளியை வச்சு, கப்பரவள்ளியில் அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும், கப்பரவள்ளியில் இப்போ எல்லா வீட்டிலையும் கப்பரவள்ளியில் நிற்கிது. முந்தின காலத்தில் வந்து சளிக்கு வந்து இதைத்தான் பாவித்து கொண்டு வந்த வினம். இப்போ தான் எல்லா மருந்துகள் பாவிக்க தொடங்கிட்டினம். நாங்கள் வந்து இப்போ வந்து கப்பரவள்ளியிலேயே வச்சு எப்படி சளியை போக்குறதுன்னு பார்ப்போம். அதுக்கு வந்து நான் எட்டு கப்பரவள்ளியில் எடுத்து வச்சுருக்கிறேன், மற்ற சின்ன வெங்காயம். இது ரெண்டையும் எடுத்து இடித்து அந்த சாரத்தான் நாங்கள் இப்போ சளிக்கு பாவிக்க போகிறோம். இப்போ வந்து இந்த கப்பரவள்ளியிலேயே இடித்து நாங்கள் சாரெடுப்போம். வெளிநாட்டில் வந்து எங்களுக்கு சளிக்கு மருந்து தர மாட்டினோம். அப்போ நாங்கள் கை மருந்து செய்து சளியை போ வைக்கலாம். இது வந்து நான் வந்து இந்த அனுபவத்தில் உங்களுக்கு சொல்லுவேன். நீங்கள் வந்து இதை இடித்து நல்லா சாரெடுத்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவில் குடிக்கலாம். சின்ன பிள்ளைகளோ பெரியாக்களோ குடித்து ஒரு மூன்று நாலு நாள் நீங்கள் குடிச்சிங்களேன்னா சளி வந்து தண்ட வாட்டிலே போயிடும். இது வந்து இந்த அனுபவத்தை நான் சொல்கிறேன், நீங்கள் ஒருக்கா செய்து பாருங்க. நல்லா அடிக்கணும். இப்போ வந்து நான் நல்லா அடிச்சிட்டேன். இதை வந்து நான் வடிச்செடுக்க போவேன். ஒரு வடியில வடிகட்டியில வடிச்செடுப்போம். தண்ணி ஒன்றும் விட்டு அடிக்க தேவையில்லாத, அந்த இலையிலேயே நல்ல தண்ணி வரும். தண்ணி வந்துருக்கு. வந்து நான் வந்து எட்டு சின்ன இலை தான் போட்டேன். பெரிய இலையாண்டா நீங்கள் புரட்சி போடலாம். வந்து ஒரு நாளைக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அதாவது மீசக்கரண்டி குடித்தாலே காணும், கணக்க பிடிக்கக்கூடாது. உங்கள் எல்லாருக்கும் இந்த மருந்து தெரிஞ்சிருக்கும், அதனால் நாங்கள் இப்போ இதை பாவிக்கிறது இல்லை. அதனால தான் நான் இந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன். நாங்கள் மருந்தை சாப்பிட்டு என் வீடாங்கிட்ட உடம்பு பழுதாக்குவான். இது வந்து இயற்கையாகவே வளர்கிற மூலிகையிலேருந்து செய்கிறது. அப்போ எங்களுக்கு சைட் எஃபெக்ட் எல்லாம் வராது. அப்படியே நீங்கள் இதை வந்து பாவிச்சு பாருங்க சளிக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மற்றும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.